ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில் என்ன பார்க்க போறோம்னா, ஆரோக்கியராஜ் என்கிற நபர் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு திகிலான சம்பவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த சம்பவம் என்னங்கிறத நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ அந்த சம்பவம் என்னங்கிறத பார்ப்போம். இந்த சம்பவம் எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2005 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இது. இந்த ஆரோக்கியராஜ் என்கிற நபர் வந்து தன் குடும்பத்தோட சென்னையில் வசித்து இங்கே உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் வேலை பார்க்குற பிரைவேட் கம்பெனியோட வேலை காரணமாக அடிக்கடி விருதாச்சலங்கிற ஊருக்கு போயிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருக்காரு. அப்படி தாங்க ஒரு நாள் அவரோட வேலையின் காரணமாக வழக்கம் போல் விருதாச்சலம் போகிறாரு. அப்படி இவர் எப்போ விருதாச்சலம் போனாலும் அங்கே உள்ள வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே சென்னைக்கு கிளம்பி அவர் வீட்டுக்கு வர்றதை வாடிக்கையாக வச்சுருக்காருங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் விருதாச்சலம் போகும்போது அவருக்கு வந்து வேலை சுமை அதிகமாக இருந்ததுனால அவர் வந்து வேலை முடியத்துக்கு ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இரவு. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நைட் இங்கேயே விருதாச்சலத்துலேயே ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் விடிஞ்சதும் பஸ் ஏறி சென்னை போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் அங்கே உள்ள ஒரு உணவகத்தில் தன்னோட இரவு உணவை எடுத்துகிட்டு லாட்ஜுக்கு போய் ரூம் போடலான்ட்டு போகிறாங்க. அப்படி அவர் போய் ரூம் எடுத்த லாட்ஜ் எது மாதிரி அமைப்பு கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 மாடி கட்டடங்க அது. அதில் மொதல் 2 மாடியில் உள்ள ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லானதுனால 3வது மாடியில் உள்ள ஒரு ரூமாக இவருக்கு கொடுக்குறாங்க. அப்படி இவர் போய் தங்குற அந்த 3வது மாடியில் வந்து எல்லா ரூமுமே ஃபுல்லாக அடைச்சி தாங்க இருக்குது. இவரோட ஒரு ரூமில் மட்டும்தான் இவர் போய் தங்குறாரு. ரூம் பாய் வந்து கதவை திறந்து விட்டு சாவியை கொடுத்துட்டு போயிடுறாருங்க. நம்ம ஆரோக்கியராஜ் கதவை உள்ளுக்க போய் தாள் போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு தூங்கலாம்ட்டு குளிக்க போகிறாருங்க. குளிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தூங்கலாம்ட்டு பெட்டில் படுத்துடுறாருங்க. அப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணி பெட்டில் படுத்தோடனே கொஞ்சம் நேரத்தில் அவரோட பாத்ரூம் கதவுல யாரோ நெகத்தால் ஒரு மனுஷங்களோட நெகத்தில் கீறினோம்னா இப்படி இருக்கும், ஒரு சவுண்டு வரும்ல வித்தியாசமாக, அது மாதிரி யாரோ நெகத்தால் கீறுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க அவருக்கு பாத்ரூமில். இது என்ன வித்தியாசமாக நெகத்தால் கீறுற மாதிரி பாத்ரூமில் சவுண்டு கேட்குதுன்ட்டு நம்ம ஆரோக்கியராஜ் வேகமாக போய் பாத்ரூம் கதவை திறந்து பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. திரும்ப சரி வந்து நமக்கு மட்டும்தான் கேட்கும், எதுவும் பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப வந்து படுத்துடுறாருங்க. ஆனால் இப்போ அந்த சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே கேட்க ஆரம்பிச்சது நெகத்தாளில் கீறுற மாதிரி. இதை கேட்டு பயந்து போன ஆரோக்கியராஜ் வேகமாக கீழே போய் ரிசப்ஷனில் சொல்லலாம்ட்டு கீழே போகிறாரு. 3 மாடி அந்த லாட்ஜுக்கு வந்து லிஃப்ட்லாம் கிடையாது, படியில் தான் இறங்கி போகணும். அதனால் 3 மாடி இறங்கி போகிறாரு. போய் ரிசப்ஷனில் சொல்கிறாரு, இது மாதிரி நான் மேலே படுத்திருந்தேங்க குளிச்சுட்டு அப்போது பாத்ரூம் கதவை யாரோ நெகத்தால் கீறுற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ரிசப்ஷனிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க, இல்லை எலி இல்லை பூனை அதுவும் இருக்கும் அங்கே மேலே லாட்ஜில், பூனை இல்லை எலி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த சவுண்டாக கூட அதுங்க நெகத்தால் கீறுற சவுண்டு கூட இப்படி தான் கேட்கும், அதனால் நீங்கள் போய் தூங்க, நாங்கள் காலையில் வந்து பார்க்குறோம் ஆள் வச்சு அது என்னன்னு சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு ஆரோக்கியராஜும் தன்னோட ரூமுக்கு போயிடுறாரு. மறுபடியும் தன்னோட ரூம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலான்னு முயற்சி பண்ணுறாருங்க. ஆனால் இந்த தடவை அதை விட ரொம்ப அம்மான விஷயமா அவனுக்கு நடக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அவரோட பாத்ரூம் கதவுல வந்து நெகத்தால் வச்சு பரண்டுற மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் இந்த தடவை பாத்ரூம் கதவை திறந்து சாத்துற மாதிரி அவருக்கு சவுண்டு கேட்டிருக்குங்க. அப்போ இவர் யோசிக்கிறாரு, நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து பாத்ரூம் கதவை சாத்திட்டு தானே வந்து படுத்தோம், அப்புறம் எப்படி திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு வேகமாக லைட்டை போட்டு பார்க்குறாருங்க. பாத்ரூம் கதவு திறந்துருக்கு. அதுக்கப்புறம் இவரே சமாதானம் ஆகிக்கிறாருங்க, ஒருவேளை நம்ம தான் திறந்து போட்டிருப்போம், நம்ம தவறுதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், சாத்திட்டோம்னு நினச்சிட்டு இருக்கோம்ட்டு திரும்ப போய் பாத்ரூம் கதவை சாத்திட்டு வந்து தூங்கலாம்ட்டு தூங்குறாருங்க. அப்போம்போது திரும்ப பாத்ரூம் கதவை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது அவருக்கு. டக்குன்னு லைட்டை போட்டு பார்க்குறாரு, பாத்ரூம் கதவு திறந்தாங்க இருக்குது. இதனால் அவர் ரொம்பவே பயந்துடுறாருங்க, ஏதோ அம்மான விஷயமா அந்த ரூமில் இருக்குன்னு முடிவு பண்ணிடுறாருங்க. நம்ம ஆரோக்கியராஜுக்கு எப்பயும் பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்காங்க, தான் கூட எப்பயுமே ஒரு பைபிளை வச்சுக்கிட்டே தான் இருப்பாராம். அதனால் அவர் தன்னோட பேக்கிலேருந்து பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடறாரு. ரொம்ப நேரம் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பைபிள் படிச்சுட்டே இருந்துட்டு அவரோட தலைமாட்டிலே வச்சுக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு தூங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாருங்க. அப்படி இருந்தும் அந்த அம்மான விஷயங்கள் நினைச்சான்னு கேட்டால் நிற்கலைங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரூமில் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குறது, அது மாதிரி ரொம்ப அம்மான விஷயமா இருந்திருக்குங்க. இதனால் நம்ம ஆரோக்கியராஜ் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் விடிஞ்சால் எப்படியாவது ஊருக்கு ஓடிடணும் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. ஒரு வழியாக பொழுதும் விடிஞ்சிருதுங்க. 1:30 இப்படி ஆகுது, பொழுது பாதி விடிஞ்சு விடியாமல் இருக்குது. நம்ம ஆரோக்கியராஜ் முடிவு பண்ணிட்டாரு, சரி 5 மணி ஆச்சு, இனிமேல் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ரிசப்ஷனுக்கு போகிறாருங்க. காசு கட்டிட்டு நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்கிறாரு, நடந்ததெல்லாம் சொல்கிறாருங்க, இது மாதிரி எனக்கு நைட்லாம் ரொம்ப அமானுஷ்யமாக இருந்துச்சு, அந்த ரூமில் ஏதோ நடக்குது, அந்த ரூமில் இதுக்கு முன்னாடி எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறாரு. ரிசப்ஷனிஸ்ட்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் நடந்ததில்லை, அது நல்ல ரூம் தான், இதுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து தங்கியிருக்காங்க,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட மன பிரமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாமல் காசை மட்டும் வாங்கிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்போ நம்ம ஆரோக்கியராஜ் வந்து காசை கட்டிட்டு லாட்ஜை விட்டு வெளில வராருங்க. அப்போ அந்த ரூமை திறந்து விட்ட ரூம் பாய் வந்து லாட்ஜுக்கு சைடில் கொஞ்சம் சிகரெட் குடிச்சுட்டு நிற்கிறாருங்க. அப்போ அந்த ரூம் பாய்கிட்ட போய் ஏதாவது கேட்டால் தகவல் தெரியும்ட்டு நம்ம ஆரோக்கியராஜ் வந்து அந்த ரூம் பாய்கிட்ட போய் கேட்குறாருங்க, இது மாதிரி நைட்லாம் எனக்கு இப்படிலாம் நடந்துச்சுப்பா, உனக்கு ஏதாவது அந்த ரூமை பற்றி தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரூம் பாய் சொல்கிறாருங்க. அந்த அவர் அந்த ரூம் பாய் சொல்கிறத கேட்டு நம்ம ஆரோக்கியராஜ் வந்து இன்னும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாருங்க. அப்படி அந்த ரூம் பாய் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரோக்கியராஜ் தங்கியிருந்த அந்த ரூமில் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆண்கள் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்களாங்க. ரெண்டு ஆண்களும் ஒரே ஃபேமிலி அது மாதிரிலாம் கிடையாது, ரெண்டு பேரும் வேறு வேறு ஆண்டுகளில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஆரோக்கியராஜ் தங்கினதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் வந்து அங்கே சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் வந்து அங்கே சூசைட் பண்ணி இறந்துருக்காருங்க. அவங்களோட ஆன்மா வந்து அந்த ரூமில் இருக்கிறதா வந்து எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்த அங்கே அந்த லாட்ஜில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரூமில் இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்க எல்லாருமே அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ரூமில் ரொம்ப அமானுஷ்யமாக நிறையா விஷயங்கள் நடக்குதுன்ட்டு பாதி பேர் நைட்டோடயே போயிருக்காங்க. நம்ம ஆரோக்கியராஜ் தான் பகல் வரைக்கும் தாக்கு பிடிச்சி இருந்திருக்காரு. இதை கேட்டதும் நம்ம ஆரோக்கியராஜ் ஆல் அவுட்டாக போதும் சாமின்ட்டு பஸ் பிடிச்சி சென்னை போயிட்டாருங்க. அதுலேருந்து நம்ம ஆரோக்கியராஜ் எங்கே போய் எந்த லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினாலும் இது மாதிரி எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கிட்டு தாங்க தங்குறதா வாடிக்கையாக வச்சுருக்காரு. உங்கள் வாழ்க்கையிலையும் இது மாதிரி ஏதாவது ஒரு லாட்ஜுக்கு போய் அமானுஷ்யம் சம்பவம் நடந்துச்சுன்னா நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல திகிலான சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி.